வணக்கம். தமிழ்நாடு காவல்துறை உங்கள் நண்பர். அந்த நண்பர்கள் உங்களை கொலை பண்ண ஆரம்பித்து விட்டால் அந்த நண்பரை நம்ப முடியுமா? அந்த நண்பர்கள் உங்களை குறிவைத்து சுட்டு கொல்றபோது அந்த நண்பர்களை நம்ப முடியுமா? தமிழ்நாடு காவல்துறை உங்கள் நண்பர்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னதான் அர்த்தம்? அந்த தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடியுமா? இந்த படத்தை பாருங்கள். ஆன்டி ஸ்டெர்லைட்டும் போது எடுக்கப்பட்ட இந்த படம். நம்ம காவல்துறை நண்பர் மக்களை குறிவைத்து சுட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆர்டரை பாஸ் பண்ணவர் யார்? பி சேகர், டெபுட்டி தஹசில்தார் எலெக்ஷன். இந்த பி சேகருக்கும் இந்த துப்பாக்கி சூடு நடந்த அந்த இடத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஆனால் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு என்கொயரியை போட்டு விட்டார்கள். அந்த என்கொயரிக்கு என்ன நடந்தது கூட இன்னையறுதி தெரியவில்லை. அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின காவல்துறை அதிகாரி இன்றையறுதி பணியில் தான் இருக்கிறார். அந்த டெபுட்டி தஹசில்தார் பி சேகர், இந்த ஆர்டரை பாஸ் பண்ண நபரும் இன்னைக்கும் தன் பணியில் தான் இருக்கிறார். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. அந்த விசாரணை இன்னைக்கும் போய்கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு புறம் ஜெயராஜ், வயது 59, 31 வயதான பெனிக்ஸ், இவர்கள் இரண்டு பேரையுமே நம்ம நண்பர்கள், நம்ம காவல்துறை நண்பர்கள் கொலை பண்ணிவிட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வைத்து சித்திரவதைப்படுத்தி அடித்தே கொண்டு விட்டார்கள். இவர்களுக்கு கிடைத்த தண்டனை ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் மட்டுமே. இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் என்றால் அவர்களுடைய வேலை போகவில்லை. 6 மாதமோ 1 வருடமோ கழித்து இதே நபர்கள் மீண்டும் திரும்பி வந்து விடுவார்கள் தன்னுடைய பணிக்கு. இதே நபர்கள் வேற இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கேயும் இதே காரியத்தை தான் செய்வார்கள். இவர்களுக்கு இதுதான் தண்டனையாம். உண்மையிலேயே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை டிஸ்மிசல் ஆர்டர் மற்றும் அவர்கள் மேலே வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கணும். டிஸ்மிசல் என்றால் அவர்களுடைய வேலை பறிக்கப்படுவது. அந்த டிஸ்மிசல் தான் இவர்களுக்கு முதல் தண்டனை. இந்த விஷயத்தை தமிழக காவல்துறை அதிகாரிகள், நம் நாட்டு அரசாங்கம், முக்கியமாக தமிழக அரசாங்கம் இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும். சஸ்பென்ஷன் எந்த விதத்திலையுமே தண்டனை அல்ல. டிஸ்மிஸில் மட்டும்தான் அவர்கள் மேலே விழுகிற அந்த சாட்டை. அது மட்டும் பத்தாது, அவர்கள் மேலே எஃப்ஐஆரும் பதியப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் ஒரு சில நபர்கள் மட்டுமல்ல, பல நபர்கள் சார்ந்துள்ளார்கள். முதலில் சாத்தான்குளம் போலீஸ் அதிகாரிகள். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளுமே, அடித்தார்களோ அடிக்கவில்லையோ, அந்த நேரத்தில் இருந்த அனைத்து டியூட்டி ஆஃபீஸர்களுக்குமே சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் கிடைத்தே ஆகணும். ஒரு குற்றம் நடக்கிற போது அந்த குற்றத்தை தடுக்காமல் அந்த குற்றத்தை பார்த்து கொண்டு இருப்பதும் குற்றம்தான். அந்த அடிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான். ஒரு நபரை இந்த மாதிரி கொடூரமாக தாக்குற போது அந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தாத அந்த அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான். இன்னொரு நபர் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள், அந்த நீதிபதி அவர்கள். உங்களை நம்பிதான் இந்த ரெண்டு நபர்களுமே வந்தார்கள். நீங்கள் அந்த எஃப்ஐஆரை ஒழுங்காக படிக்கக்கூடவில்லை. அவர்கள் மேலே என்னெல்லாம் செக்ஷனில் இவர்கள் கேஸை பதிவிட்டுள்ளார்கள்னு கூட நீங்கள் படிக்கவில்லை. அந்த எஃப்ஐஆரில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு கூட நீங்கள் படிக்கவில்லை. வெறும் ஒரு லாக்டவுனுக்காக 8 மணிக்கு மேலே கடையை திறக்கக்கூடாதுன்னு, அங்கே முழுமையான லாக்டவுனும் இல்லை, சென்னை மாதிரி அங்கே இல்லை. அந்த குற்றத்துக்கு 2 உயிர்கள் போயிருக்கிறது. இவர்கள் மேலே போட்டப்பட்ட அந்த வழக்கையும் நீங்கள் பாருங்கள். செக்ஷன் 188 முறைப்படி இந்த ஒரே ஒரு செக்ஷன் தான் இவர்கள் மேலே போடப்பட்டிருக்கணும். இந்த செக்ஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் கொடுக்குற அந்த ஆர்டரை மறுப்பது, அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது,
செக்ஷன் 383 இதுவும் இவர்கள் மேலே போட்டிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ராஷன், எக்ஸ்ட்ராக்ஷன்னா உங்களிடம் பணம் பறிக்கிறது. இந்த நபர்கள் ஒரு அப்பாவும் பையனும் போலீஸ் அதிகாரிகள்கிட்டயே பணத்தை பறித்தார்களாம், அந்த வழக்கும் இவர்கள் மேலே போட்டிருக்கிறது. இதற்கும் மேலே மிகவும் சீரியஸான அஃபென்ஸ் செக்ஷன் 506 பிரிவு 2. அப்பாவும் பையனும் அங்கே வந்த போலீஸ் அதிகாரிகளை பார்த்து கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறார்களாம், உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்களாம். இதை நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த பொய்யான எஃப்ஐஆரை எப்படி நம்பினார்? 3. கோவில்பட்டி சப் ஜெயில் அதிகாரிகள் இந்த 2 பேரையுமே அங்கே கூட்டிட்டு போகிற போது அவர்கள் உடம்பை எதற்காக அவர்கள் செக் பண்ணவில்லை? இவர்கள் உடம்பில் உள்ள காயங்களை எதற்காக அவர்கள் ரெக்கார்ட் பண்ணவில்லை? இவர்கள் உடம்பில் அந்த காயங்களை பார்த்து கூட்டிட்டு வந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட எதற்காக கேள்விகள் கேட்கவில்லை? எப்படி ஒரு 2 அடிபட்ட நபர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைத்தீர்கள்? அவர்களை நீங்கள் எதற்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பவே அனுப்பவில்லை? கடைசியாக அந்த டாக்டர், தவறான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டரும் இந்த கேஸில் உள்ள வர வேண்டும். இந்த அனைத்து நபர்களுக்குமே டிஸ்மிசல் ஆர்டர் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு படிப்படியாக அந்த ஐ விட்னஸ்கள் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே படித்து சொல்ல போகிறேன். இந்த சம்பவம் ஆரம்பித்தது June 18. ஜெயராஜ் அவர்களுக்கும் அங்கே பெட்ரோலிங்கில் வந்த அந்த 2 போலீஸ் அதிகாரிகளுக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இந்த கடையை நீங்கள் ஒரு நேரத்துக்கு பின் திறக்கக்கூடாது. அந்த வாக்குவாதத்திற்கு பின் June 19 மீண்டும் வந்திருக்கிறார்கள் அதே போலீஸ் அதிகாரிகள். இந்த முறை சட்டையை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பார்த்த பெனிக்ஸுடைய நண்பர் பெனிக்ஸிடம் போய் அந்த விஷயத்தை கூறியுள்ளார். பெனிக்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குற போது அவருடைய அப்பாவை அடித்துள்ளார்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள். பெனிக்ஸுடைய நண்பர் ரவி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ஜெயராம் அவர்களை போலீஸ் அதிகாரிகள் முதலே அடித்து கொண்டிருந்தார்கள், பெனிக்ஸை பார்த்தவுடன் பெனிக்ஸையும் இழுத்து செவத்தில் முட்டு கொடுத்து ரத்தக்கட்டு வர்ற அருதி ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து வந்தார்களாம். ரவி மற்றும் மரிமாறன் இவர்கள் 2 பேருமே பெனிக்ஸுடைய நண்பர்கள். இவர்கள் 2 பேருமே பெனிக்ஸுடன் போன நபர்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நபர்கள், அனைத்து விஷயத்துமே பார்த்த நபர்கள். மணிவாரன் மற்றும் ரவி இவர்கள் 2 பேருமே போலீஸ் அதிகாரிகளிடம் எதற்காக அடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளிவிட்டார்கள் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள். வெளியே நின்று 7 மணியிலிருந்து நைட்டு 10 மணி அருதி இவர்கள் கேட்டது வெறும் அவர்களுடைய கதறல் மட்டும்தான். எங்களை காப்பாற்றி விடுங்கள் என்று கேட்ட அந்த கதறல் தான். 2 நண்பர்களாலும் எதுவுமே பண்ண முடியவில்லை. அவர்கள் என்னதான் செய்வது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. 11 மணி ரவி மற்றும் ராஜ்குமார் பெனிக்ஸுடைய இன்னொரு நண்பர், இவர்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு ஜன்னல் ஓரத்திலிருந்து ஒளிந்து நின்று பார்த்திருக்கிறார்கள் உள்ள என்னதான் நடக்கிறது என்று. உள்ள பார்க்கும்போது ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் 2 பேருமே அம்மனப்படுத்தி ஒட்டு துணி இல்லாமல் லத்தியாலே அடித்து வந்திருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள். ரத்தம் சொட்ட சொட்ட அடித்திருக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள். இவர்கள் ஒளிந்திருந்து பார்க்கறதை பார்த்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இவர்களை விரட்டியுள்ளார்கள். அந்த போலீஸ் காம்பவுண்ட்லேயே இவர்களை நிற்க விடவில்லை. பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜோடைய சொந்தக்காரர்கள், மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையுமே நைட்டு முழுவதும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்தில், அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் தூரத்தில் நிறுத்தியுள்ளார்கள் இந்த அதிகாரிகள். உள்ளே நடக்கும் கொடூர செயலை யாரும் பார்த்துடக்கூடாது, யாருமே ரிப்போர்ட் பண்ணிடக்கூடாது என்று அந்த அச்சத்தில் இவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட நெருங்க விடவில்லை இந்த அதிகாரிகள். பெனிக்ஸுடைய நண்பர் ஜெயராஜ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், காலை 6:30 தட்டும் தடுமாறி ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். உடம்பு முழுவதும் இரத்த காயங்கள். இவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அவர்களுக்கு ஒரு லுங்கியையும் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை. காலை 7 மணி அளவில் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி, உங்களிடம் ஏதோ கார் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கள், இவர்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் என்று கூறியுள்ளார்கள். அப்பருதி இவர்கள் மேலே செக்ஷுவல் டார்ச்சரும் நடந்திருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை.
அப்போதான் இவர்கள் கவனித்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசன வாயிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது என்று. செக்ஷுவல் டார்ச்சர் அங்கு நடந்திருக்கிறது. ஒரு நபருடைய ஆசன வாயில் லத்தியை கொடுத்து அடிச்சிருக்கிறார்கள். இவர்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு பின் 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி கிட்டத்தட்ட 7 லுங்கிகளை மாற்றியிருக்கிறார்கள் இந்த 2 நபர்களுமே. போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள வண்டியை கூட யூஸ் பண்ணவில்லை. ஏன்னா இவர்கள் உட்கார்ற இடம் எல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. நாளைக்கு என்கொயரி உட்கார்ந்து அந்த வண்டிகளை டெஸ்ட் பண்ணுற போது அந்த இரத்த காயம் வண்டியில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் இவர்களுடைய சொந்த வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்கள் எடுத்துகிட்டு வந்த வண்டியில் கூட இவர்களால் உட்கார முடியவில்லை. வலி, இரத்த காயம், பெட்ஷீட் விரித்து அதுமேல் உட்கார வைத்திருக்கிறார்கள் அந்த நண்பர்கள். காலை 7:05 ஹாஸ்பிட்டல் போனவுடன் இந்த போலீஸ் அதிகாரிகள் அங்கே உள்ள டியூட்டி டாக்டரிடம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கேட்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள டியூட்டி டாக்டர் இவர்களுடைய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணதுக்கு பின் அதை மறுத்துள்ளார். ஜெயராஜோடைய பிளட் ப்ரெஷர் லெவல் 192, பெனிக்ஸோடைய பிளட் ப்ரெஷர் 184 இருந்திருக்கிறது. ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ்க்கு 3 இன்ஜெக்ஷன் ஒரு சில மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார் அங்கே உள்ள டாக்டர். காலையில் 7:05 11:15 3 முறை பிளட் ப்ரெஷரையும் செக் பண்ணியிருக்கிறார். எந்த விதமான மாற்றமும் அல்ல. இவர்களோடு இருந்த சொந்தக்காரர்கள் நண்பர்கள் கெஞ்சியிருக்கிறார்கள், அவர்கள் ஆசன வாயிலிருந்து ரத்தம் நிற்கவே இல்லை, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ண சொல்லுங்கள். அந்த போலீஸ் அதிகாரி அதையும் மறுத்துவிட்டாள். இந்த ஆசன வாயிலிருந்து வர்ற ரத்தம் தானாகவே நின்றுவிடும், இவரை மேஜிஸ்ட்ரேட் முன் முதலில் நிறுத்தணும். பெனிக்ஸுடைய நண்பர் ராஜ்குமார் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அங்கே உள்ள டியூட்டி டாக்டரை மிரட்டி அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறார். அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் அந்த டாக்டர் வழங்கியிருக்கிறார். அதற்கு பின் இவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் கூட்டிகிட்டு போயிருக்கிறார்கள் இந்த 2 நபர்களையும். மேஜிஸ்ட்ரேட்டிடம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவர்களை நன்றாக மிரட்டியுள்ளார்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள். அங்கே இருந்த அனைத்து நண்பர்களுமே அனைத்து சொந்தக்காரர்களுமே இவர்களிடம் புரிய வைத்திருக்கிறார்கள், மேஜிஸ்ட்ரேட்டை போய் உங்களோட நடந்த அனைத்து கொடுமையையும் சொல்லிவிடுங்கள் என்று. அவர்கள் பயந்து போயிருந்திருக்கிறார்கள். நைட்டு பூரா வச்சு அடித்ததில் அவர்களோட ஈரக்குலையே நடுங்கி இருந்திருக்கிறது. அவர்கள் வாயவே திறக்கவில்லை. மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ் வாசலிலேயே கிட்டத்தட்ட 5 போலீஸ் அதிகாரிகள் பெனிக்ஸை சுற்றி வளைத்து விட்டார்கள். தூரத்தில் இருந்தே முகத்தையை காட்டி அந்த ரிமாண்ட் ஆர்டரையும் வாங்கியிருக்கிறார்கள் இந்த போலீஸ் அதிகாரிகள். கிட்டத்தட்ட 50 மீட்டர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் பெனிக்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 50 மீட்டர் இருந்திருக்கிறது. தூரத்திலிருந்தே இவரை காட்டி அந்த ரிமாண்ட் ஆர்டரையும் வாங்கிவிட்டார்களாம். பெனிக்ஸால் எதுவுமே பேச முடியவில்லை. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ஆர்டரை போட்டுவிட்டார். அதற்கு பின் இந்த போலீஸ் அதிகாரிகள் 100 கிலோமீட்டர் தாண்டி உள்ள கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு கூட்டி போயிருக்கிறார்கள் இந்த 2 நபர்களையும். இங்கே குறிப்பிடுற விஷயம் என்னென்னா, அதே சாத்தான்குளத்திலேயே ஒரு சப்ஜெயில் இருக்கிறது. அந்த சப்ஜெயிலை விட்டு எதற்காக கோவில்பட்டிக்கு கூட்டி போயிருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள்? அங்கே போகும்போதே ரத்தம் வடிந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. அங்கே உள்ள அதிகாரிகள் எப்படி இவர்களை ஜெயிலுக்குள்ள அடைத்தார்கள்? அவர்கள் மேலே ரத்தத்தை பார்த்தவுடன் எதற்காக கோவில்பட்டி அதிகாரிகள் இவர்களிடம் கேள்வியை கேட்கவில்லை? அந்த கோவில்பட்டி சப்ஜெயில் அதிகாரிகள் எதற்காக கேட்கவில்லை? சாத்தான்குளத்திலேயே ஒரு சப்ஜெயில் இருக்கிற போது எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள்? இவர்கள் மேலே இவ்வளோ காயம் எப்படி ஏற்பட்டது? அந்த காயங்களுடைய காரணம் என்ன? அப்படி அவர்கள் முடியாமல் இருக்கிற போது எதற்காக ஜெயிலுக்குள்ளே அடைத்தீர்கள்? எதற்காக அவர்களை இமீடியட்டாக அங்கே உள்ள அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணவில்லை? கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் 22ஆம் தேதி இரவு பெனிக்ஸ் தன் உயிரை இழந்துவிட்டார். அடுத்த நாள் காலையில் 23ஆம் தேதி ஜெயராஜ் அவர்களும் தன் உயிரை இழந்துவிட்டார். ஜூன் 24ஆம் தேதி அவர்களுடைய அக்கா அந்த உடம்புகளை பார்த்து வெளியில் வந்து சொன்ன அந்த கொடூர வார்த்தைகள், முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே மிஞ்சவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு இதை பற்றி யாருமே சொல்லாதீர்கள், அம்மாவை இவர்களுடைய உடம்பையும் காட்டாதீர்கள்,
அவர்களுடைய உடம்பு செதஞ்சு போன நிலையில் இருக்கிறது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள். இந்த சம்பவம் வெளிவந்தவுடன் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் பலவிதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த இரவில் என்னதான் நடந்தது என்று யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை அமுக்கிறதுக்காக பல மாற்றங்களை செய்துள்ளார்கள் அந்த அதிகாரிகள். சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ், போலீஸ் கான்ஸ்டேபிள் முருகன் மற்றும் முத்துராஜ் இவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த இரவு சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிந்த அனைத்து நபர்களையுமே டிரான்ஸ்ஃபர் செஞ்சிருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரை கம்பல்சரிலி வெயிட்டில் வைத்திருக்கிறார்கள். அங்கே உள்ள கலெக்டர் சந்தீப் நந்தூரி அவர்கள், என்குவைரி நடக்கிறது, அவர்கள் மேலே தவறு இருந்தால் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். இதே மாதிரி ஒரு என்குவைரி தான் ஆன்டி ஸ்டெர்லைட்டும் போதும் நடத்தினீர்கள். அதற்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. எங்களுடைய ஒரு சில கேள்விகள். சாத்தான்குளத்திலேயே ஒரு சப்ஜெயில் இருந்தபோது எதற்காக கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு கூட்டி போயிருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள்? கோவில்பட்டி சப்ஜெயில் அதிகாரிகள் இவர்களை பார்த்தவுடன் இவர்கள் உடம்பில் இருந்த அந்த இரத்த காயங்களை பற்றி எதற்காக கேட்கவில்லை? அவர்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தபோது அவர்களை எதற்காக ஜெயிலுக்குள்ளே அடைத்தீர்கள்? அவர்களை எதற்கு அங்கே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பவில்லை? ஜூன் 20ஆம் தேதி ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸோடைய உடல்நிலை இவ்வளோ மோசமாக இருந்த அந்த கண்டிஷனிலும் அந்த டாக்டர் எப்படி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வழங்கினார்? மேஜிஸ்ட்ரேட் அந்த எஃப்ஐஆரில் போடப்பட்ட அந்த செக்ஷன்களை பார்த்து எதற்காக இந்த போலீஸ் அதிகாரிகளிடம் கேள்விகளை கேட்கவில்லை? பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவர்களுக்கு நியாயம் கிடைத்தே ஆகணும். அந்த நியாயம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் கேள்வியில் தான் அந்த நியாயம் அடங்கியிருக்கிறது. அந்த கேள்விகள் நம் அரசாங்கத்தை பார்த்து, நம் காவல்துறையை பார்த்து, நீதிமன்றங்களை பார்த்து இருக்கட்டும். எப்போதான் இந்த இன்குவைரி முடியும்? எப்போதான் அவர்களுடைய வேலையை பறிக்க இருக்கிறீர்கள்? எப்போதான் அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்க இருக்கிறார்கள்? இந்த அனைத்து கேள்விகளையும் நீங்கள் தான் கேட்கணும். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த கேள்விகளை நாங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அரசாங்கத்திற்கு அனுப்பிவிடுவோம். ஜெயராம் மற்றும் பெனிக்ஸ் அவர்களுக்கு நியாயம் கிடைத்தே தீரணும். அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைத்தே தீரணும். அந்த தாயாருக்கு நியாயம் கிடைத்தே தீரணும். அந்த நியாயம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இவர்களுக்கு நியாயம் கிடைக்காத வரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.